திருச்சிற்றம்பலம் பிடியதனுரு உமை கொள்ள மிகு கரியது அடி கொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலிவலம் முறை இறையே பிடியதன் உருகுமை கொள்ள மிகு கரியது அடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலிவல முறையிறையே திருச்சிற்றம்பலம் இந்தியாவின் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திலே வலிவலம் என்கின்ற ஊரிலே கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள மனத்துணை நாதர் எனப்படுகின்ற சிவபெருமானின் அருளாட்சியை வியந்து அருளப்பட்ட தேவாரம் இதுவாகும். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளால் அருளப்பட்ட இந்த தேவாரம் மனத்துணை நாதர் என்கின்ற சிவனையே குறித்து பாடப்பட்டதாகும். இது விநாயகப் பெருமானை பற்றி சொல்லுகின்றதே தவிர, அதாவது விநாயகப் பெருமானின் தோற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய சிவன் உமை இவர்களை பற்றியே உண்மையில் அந்த சிவனின் கொடை ஆற்றலை பற்றியே உண்மையில் இந்த தேவாரம் அருளுரைக்கின்றது. தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன். யார்? சிவன். தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி. இந்த செய்தி மட்டும்தான் இந்த தேவாரத்தில் விநாயக பெருமானை நோக்கியதாகும். மற்றையதெல்லாம் சிவனையும் உமையம்மையையும் நோக்கியதே ஆகும். கணபதி வர அருளினன் சிவன். கொடை வடிவினர் அதுவும் சிவன்தான். கொடை வடிவினர் என்பதும் சிவபெருமானையே குறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே சிவனை நினைந்து திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய இத்தேவாரத்தை நாமும் பக்தியுடன் நினைந்து உணர்ந்து இசையுடன் தாளத்துடன் பாட வேண்டும் என்கின்ற ஆசையினாலே அடியேன் இதனை பொருள் விளங்குமாறு இசை அமைத்துள்ளேன். தேவாரத்தை புதியதாக இசை அமைக்கக்கூடாதென்பார்கள். ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்ற பண்முறை தவறாது இதனை இசையமைப்பதற்கு எல்லாம் வல்ல மனத்துணை நாதர் அருள் புரிந்திருக்கின்றார் என்பதை பக்தி அன்போடு அறிவித்து மகிழ்கிறேன். உங்கள் டாக்டர் தர்ஷனன்.